மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி தனியார் பள்ளியில் இயற்றி நின்ற வாகனங்களை ஆய்வு செய்யும் நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி துவங்கி வருகின்ற 29ஆம் தேதி வரை எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் மொத்தமுள்ள தனியார் பள்ளி வாகனங்களுடைய எண்ணிக்கை 32167. அதில் இதுவரை 12179 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த ஆய்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். 41 தனியார் பள்ளிகள் உள்ள நிலையில் 135 வாகனங்கள் உள்ளன. அதில் இதுவரை 106 வாகனங்கள் இங்கே ஆய்வுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு மாவட்ட வருவாய் அலுவலர், துணை ஆட்சியர், மாண்பு மீன் வளர்ச்சித்துறை தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்கள், மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாகை மாலை அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டு இங்கே அவர்கள் ஆய்வு மேற்கொள்கின்ற பணியை பார்த்திருக்கின்றோம். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் மிச்சம் இருக்கின்ற வாகனங்களை ஆய்வு செய்கின்ற பணிகள் வருகின்ற 4-5 நாட்களுக்குள் முடிக்க இருக்கின்றோம். காரணம், ஜூன் 1 அன்று பள்ளிகள் திறக்க இருக்கின்ற சூழலில் இந்த பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பணியை தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுவதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். இல்லை, உங்கள் நாங்கள் அங்கீகரித்த வாகனங்கள் இந்த நிறத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்கு தான் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு அனைத்து பேருந்துகளும் வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு அளிக்கப்படுகிறது. சில நேரத்தில் இந்த வாகனங்கள் ஏதாவது பழுதுபட்டிருந்தால் அவர்கள் வேறு வாகனத்தை அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்தால் வேறு, ஆனால் முழுமையாக அதுபோல் பயன்படுத்துகிறார்கள் என்றால் புகார் வருகிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு முதல்வர் அவர்களே அது குறித்து சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள். முத்தமிழறிஞர் கலைஞருடைய கனவு திட்டம் அந்த மினி பேருந்துகள், அரசு பேருந்துகள் செல்ல முடியாத சிறு கிராமங்களுக்கும் செல்வதற்கு தான் அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உபயோகமான உதவிகரமான நடவடிக்கை இல்லை என்று அந்த மினி பேருந்துகளுடைய இயக்குநர்கள் அந்த உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டு அது குறித்து போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் உயர் அதிகாரிகளோடு கலந்து அந்த சங்கத்தினரோடு கலந்து பேசி ஒரு அறிக்கையை தலைமைச்செயலகத்தில் அளித்திருக்கின்றார். அதன் மீது ஆய்வு நடைபெற்று வருகிறது. விரைவில் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்லப்படும் நடவடிக்கை.